அனுராக் கஷ்யப் வந்து எமேக்கா நடிகர்களுடன் நடிச்சார். அவருடைய உலக சினிமா வந்து உலக சினிமா மாற்று சினிமா ரசிகர்கள் அவரை கொண்டாடுற இயக்குனர் அனுராக் கஷ்யப் பாத்தீங்களா. அவர் வந்து ஜீரோ பட்ஜெட் இயக்குனர், அதை கேள்விப்பட்டீங்களா? அவரோட படங்கள் எல்லாம் முதலீடு கூட பாட்சிங்கிற படம் எனக்கு ரிலீஸே ஆகல, அது வந்து சென்சார் தான் போட்டாங்க. அடுத்தது பிளாக் ஃப்ரைடே கூட ரெண்டு வருஷம் கழிச்சா ரிலீஸ் ஆச்சு, அதில் குங்குடி முகத்தை எடுத்திருந்தார். ஸோ அவரை வந்து அவரோட பட்ஜெட்லாம் வந்து பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. அந்த பாட்சிங்கிற படத்துக்கு ஒரு ஊரில் ஒதுக்குறோம்லாம் அந்த யாரும் உபயோகப்பட்ட ஒரு வீட்டை தான் வந்து நண்பர் ஓசியாக கேட்டு எடுத்தாரா, அந்த வீடு இப்போ ஹோட்டலாக மாறிடுச்சுங்கிற ஒரு கதை இருக்கு. அவர் வந்து சைடு பட்ஜெட்லாம் நம்முடைய நண்பர்களை நம்ம சகாக்களை வச்சுட்டு தான் படம் எடுப்பார். ஆனால் அவர் வந்து ஒரு பாம்பே வெல்வெட்னு ஒரு படம் எடுத்தார், 120 கோடி செலவு. ஆனால் அந்த படம் கலெக்ட் பண்ணது 43 கோடி மொத்தம் தான். அவர்கள் அவருடைய பேட்டரில் பயணிச்சு போனால் ஒரு நல்ல இதாக இருக்கு. ஒரு உதாரணம் வந்து அவர் வந்து உலக சினிமா ரசிகர்களாக ஏற்றுக்கப்பட்ட ஒரு நல்ல பெரிய இயக்குனர் அனுராக் கஷ்யப். அவருடைய படங்கள் எல்லாமே வந்து அதே மாதிரி நீங்கள் சைடு பட்ஜெட்டில் படம் எடுக்கிறதுக்கான விஷயம் நம்ம முதல்ல இது பண்ணுங்க. மாற்று சினிமாக்கள் எடுப்பதற்கு வந்து பெரிய செலவு பண்ணினா வணிக ரீதியாக நம்ம இது பண்ண முடியாது. அந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள்லாம் இது பண்ண யாரும் ஷார்ட்லாம் யாராவது எடுத்துருங்க, உங்களை யாராவது ஷார்ட்லாம் எடுத்துருங்க. என்ன படம் தம்பி முக்கிய உதாரணம் என்ன கரெக்டாக சொல்லுங்க, கான்செப்ட் என்ன இருக்கா? புரியல
கடைசியா புரியல